செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஐஸ்வர்யம்மா, தொழிலாளர்கள் நில விஷயமா நீங்க போன ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி. ஐஸ்வர்யம்மா, அந்த கம்பெனிக்கு எதுக்குமா போனீங்க? பள்ளிக்கரணையிலேயே வீடு வாங்க போறீங்க? நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை கேட்டுக்கவும் மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேன். ஆனா நீங்க கம்பெனி சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கும் போது அதை பத்தி நான் கேட்டு விசாரிக்கிறது ஒண்ணு தப்பில்லம்மா. அதுக்குன்னு தனி ஆளு வச்சு நீ வேவு பாக்குறியா? அருண், கோச்சுக்காதீங்கம்மா. கரெக்டான இடத்த வாங்கணும்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நாங்க கொஞ்சம் பாக்கணும். நீ ஒன்னும் பாக்க தேவல, படிக்காத நீயே இவ்ளோ யோசிக்கும் போது படிச்ச நான் எவ்ளோ யோசிச்சிருப்பேன். நீ அத பத்தி கவலைப்படாத, நான் கரெக்டான இடத்த தான் வாங்கிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு டாக்குமெண்ட கொடுக்கறேன். ஒரு நிமிஷம்மா, நீங்க பணம் எதுவும் கொடுக்கலையே. 50 க்ரோஸ் அட்வான்ஸ் இப்பதான் கொடுத்துட்டு வரேன். 50 கோடியா? ஐயோ, ஏமா அவசரப்பட்டீங்க? நீயே இவ்ளோ பதட்டப்படுற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வாய்ஸ் விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு சும்மா விடக்கூடாது பார்வதி, பின்னாடி நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா மாமா, நாம நேரடியா அங்கேயே போய் விசாரிக்கலாம். வாங்க. சரி வா, போலாமா? வாங்க போலாம் சார். ஆண்டி, ஆதி சொல்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் காரன் நம்மள ஏமாத்திருப்பானோ? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நாம ஒண்ணு பண்ணலாம் ஐசு, அவங்க அந்த ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள நாம அங்க போய் விசாரிப்போம். வா, போலாம் போலாம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? நாங்க ஆதித்யா குரூப். ஐஸ்வர்யா அம்மா, உங்ககிட்ட 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து இடம் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வேணும். அது மேடம், அது ஐஸ்வர்யா மேடம் பாத்துட்டாங்க. இடம் வாங்குறது ஐஸ்வர்யா மேடம் மட்டும்தான், வேற யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் கூடாது. அது தொழில் தர்மமே கிடையாது. உங்க மேல சந்தேகம் வந்து கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சா அப்ப நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃப்ராட் ஒத்துக்கிறீங்களா? என்னோட இடத்துக்கு வந்து என்னையே தப்பா பேசுறீங்களா? இன்னொரு தடவை தப்பா பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அத ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல, நீங்க மூணு பேர் கிளம்புங்க. கிளம்புன்னு சொல்றல, கிளம்புங்க. கிளம்புறோம். டாக்குமெண்ட்ல மட்டும் நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்க அனுபவிக்க போற தண்டனை பெருசா இருக்கும். அத மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க மாமா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்களுக்கு உங்க மேல எப்படி டவுட் வந்ததுன்னு? அட, நீங்க வேற மேடம், அவங்களுக்கு ஐஸ்வர்யா மேடம் மேல பயங்கர பொறாம, வேற எதுவும் இல்ல. கேட்டியா? நான் கடவுள நம்புறவன், என் மனசாட்சிக்கு பயப்படுறவன், சுட்டு போட்டாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா என்ன நம்பலாம். ஓகே சார், இப்ப எனக்கு புரிஞ்சது. நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம், வாங்க போயிட்டு வாங்க. அந்த ஆதிக்கும் பார்வதிக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. நிச்சயமா அந்த இடத்தோட ஒரிஜினல் ஓனரை அவங்க தேடி போவாங்க. ஏன்னா அந்த ஓனரை வச்சுதான் நம்மள மடக்க முடியும். அது நடக்க கூடாது. அந்த ஓனரை தூக்கிடுங்கடா. செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.